Hi friends, welcome to Tamil Nork YouTube channel. In this video, we will talk about UPSC in Sulakudiya, Mathiara Sivalayana, IAS, IPS, Matum, IFS, RS, IRS in Sulakudiya, Idimarina Mathiwele, Union Public Service Commission Sulakudiya, UPSC on the Mathiara Sunda, Arivitranga, Sari, Idiki Yariella, apply Palam, Idiki Yola salary, Idundi Yen, Epri apply Panum, in the method apply Panum, upon Rathana Virivana Velakatavati, the video on the full up upum, Adakunadin, my channel on the subscribe panel of dinner, subscribe. Video continue punning them. Other model could a bell like any clip and other either Mariana Pinola video will go on the serum. Okay, Wanga video color polam. Nama channel will subscribe and repair part time job on the category in India. இன்னிய வந்து வீட்ல இருந்து 2 ல இருந்து 4 மணி நேரம் வந்து வேலை செஞ்சா மாதம் வந்து 5000 ல இருந்து 40000 வரை சம்பாதிக்கலாம் நீங்க வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நீங்க காலேஜ் ஸ்டூடண்டா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஹவுஸ் வைஃபா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ரிட்டையர்ட் பர்சனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மினிமம் அதாவது மினிமம் பாத்தீங்கனா 18 வயசுல இருந்து மேற்பட்டவங்க 18 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாவும் நீங்க Join money club, other than you get Thanjavur Mautam, Abdina, kill a description of Kurta, Thanjavur Mauta, WhatsApp group, join money, Chennai Mautam, Idamariana, put it to Mauta Turkana, Velavapu Gana, WhatsApp group on the Tire Panyachurkum, so kill a description of Kurta, Ninga join money in the usefulana opportunity in Yenapalana, use Panikina, Lokodia, Union Public Service Commission. ஒரு புதுசான அறிவிப்பு வந்து 4 3 2021 ஆம் தேதி வந்து அறிவித்திருக்காங்க சரி இதுல என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்றாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் நீங்க பார்க்குற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காமோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதுகான PDF அப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ் இதுகான நோட்டிபிகேஷன் PDF எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல வந்து நீங்க கொடுத்திருக்கோம் ஒரே லிங்கா இத நீங்க டச் பண்ணி என்ன பண்ணலாம்னா சிலபஸ் அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரே லிங்க்ல கொடுத்து tamilanork.com ஓட வெப்சைட்லயும் இருக்கு நீங்க போய்ட்டு நீங்க டச் பண்ணி பாத்துங்க சரி வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இதுக்கு வந்து என்னையில இருந்து அப்ளை பண்ணலாம்னா இன்னையில இருந்து 24 மார்ச் 2021 மாலை 6 மணி வரையில நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இ அட்மிட் கார்டு வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அறிவித்துருவாங்க இதுக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம் தான் வைப்பாங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ப்ரீலிம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அப்புறம் வந்து இன்டர்வியூ இந்த மெத்தடில் தான் வந்து நடக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2025 மார்க் நடக்கும் இதுக்கு வந்து பெனால்ட்டி மார்க் வந்து உண்டு இது பெனால்ட்டி மார்க் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அது நீங்கள் பார்த்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன்லாம் வந்து நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸு ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸு அப்புறம் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இது மாதிரியான குரூப் ஏ குரூப் பி இது மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது ஸோ இது வேலைவாய்ப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைங்க இது வந்து ஒரு பெனிஃபிட்டான வேலை உங்களுக்கே தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அப்படின்னாலே எவ்வளோ கௌரவமான வேலைன்றது ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி தான் இதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ப்ரீலிம்ஸ் மெயின்ஸ் நடக்கும் ப்ரீலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை இருக்குது ஸோ இது மாதிரியான இடத்துல தான் என்ன நடக்கும்னா மெயின்ஸ் வந்து சாரி ப்ரீலிம்ஸ் வந்து நடக்கும் இந்த ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் வந்து நடக்கும் மெயின்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சென்னை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ப்ரீலிம்ஸ் பாஸ் ஆனவங்க போயிட்டு சென்னையில் அட்டன் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு வந்து எந்த எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ப்ரீலிம்ஸ் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து நடக்கும் அது வந்து மெயின்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமில் தான் நடக்கும் ரிட்டன் எக்ஸாமில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி உங்களோட எல்லாமே வந்து இந்த PDF-ல இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து என்னவாக இருக்கும்னா இந்தியனாக இருக்கணும் அதையும் பார்த்துங்க அப்புறம் ஏஜ் லிமிட் பார்ப்போம் ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு வந்து பூர்த்தி அடைந்து இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது உங்களோட கேஸ்ட்டு எல்லாருக்குமே பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதான் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான நிபந்தனைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வரலையும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டம்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். நீங்கள் எத்தனை தடவை வேண்டாலும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 9 தடவை தான் எழுத முடியும். அப்புறம் வந்து பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 9 தடவை எழுத முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்க. அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்புறம் பர்சன் டிசபிலிட்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 பே பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 712 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 712 வேகன்சி பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சனுக்கு இவ்வளோ வேகன்சி, ஓபிசி ஜென்ரலுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்ஸு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்குது. அதையும் பார்த்துங்க. லாஸ்ட் டேட் மறுபடியும் நோட் பண்ணிக்கிங்க. 24 மார்ச் 2021 6 மணிக்கு என்ன பண்ணணும்னா க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.